இளவரசன் 8:30 மணி அளவில் வந்து ஸ்ரீமதியின் உடலானது பெரிய நெசலூருக்கு வந்து சேர்ந்தது. தற்போது 9:30 போல ஆகிறது. இந்த 1 மணி நேரத்தில் அங்கே இருக்கக்கூடிய பொதுமக்களோட மனநிலை எவ்வாறு உள்ளது? அவர்கள் பெற்றோர்களை அவங்க கிட்ட பேச முடிஞ்சதா? அவங்களோட மனநிலை தற்போது எப்படி இருக்கு? விரிவாக பதிவு பண்ணுங்கள் இளவரசன். கண்டிப்பாக பெரிய நெசலூர் இந்த வார்த்தை, இந்த கிராமத்தினுடைய வார்த்தை வந்து இங்கு தமிழகம் முழுவதும் வந்து உச்சரித்து இருக்கிற வார்த்தை. சரியா 8:30 வந்து மாணவியின் உடல் வந்து இந்த ஊருக்கு வந்தது. வந்ததிலிருந்து இதுவரை வந்து அவருடைய உறவினர்கள் அனைத்து பொதுமக்களும் வந்து தொடர்ந்து வந்து அஞ்சலி செலுத்திக்கிட்டு இருக்காங்க. குறிப்பாக வந்து அந்த பெண்ணின் உடல் வந்து இங்க வந்த உடனே அங்கே இருக்கிற மக்கள் அனைவரும் வந்து அப்படியே கண்ணீர் மல்க வந்து அந்த பிரேதத்தை வந்து அங்கே வீட்டுக்குள்ளே கொண்டு போனாங்க. அப்போ அந்த தாயினுடைய அழுகுரல் வந்து ஒரு குழந்தை இழந்த தாயின் குரல் மட்டுமல்ல, ஒரு 11 நாட்களாக தொடர்ந்து வந்து சட்டப்போராட்டம் நடத்தி அந்த பெண்ணுடைய தாயாரும் அவருடைய தந்தையும் எப்படியாவது ஒரு நீதி கிடைக்கணும் அப்படின்னு சட்ட நீதிமன்றத்தில் போனாங்க. எங்களுக்கு உன்னை வந்து அது அந்த நீதியை வந்து உனக்கு வழங்க முடியல, தொடர்ந்து நாங்கள் போராடிக்கிட்டு இருக்கோம் அப்படின்னு தொடர்ந்து வந்து அவங்க கண்ணீர் மல்க அந்த பெண்ணின் உடலை பார்த்து அந்த தாயாரை அழுத காட்சி வந்து அந்த ரொம்ப இதாக இருக்குது. இப்போ வந்து தற்போது வந்து அந்த உடலுக்கு வந்து அந்த கிராமத்து மக்கள் உறவினர்கள் அனைவரும் தொடர்ந்து வந்து அஞ்சலி செலுத்திக்கிட்டு இருக்கிற காட்சியை நம்ம பார்த்துக்கிட்டு இருக்கோம். அது மட்டும் இல்லாமல் அந்த பெண்ணின் உடலுக்கு வந்து உள்ளூர் முறைப்படி வந்து சடங்குகள், அதை வழிவிடும் சடங்கு என பண்ணாங்க. வழிபடும் சடங்கு முடிந்தவுடன் தற்பொழுது தொடர்ந்து வந்து அவருடைய உறவினர்கள் கிராம மக்கள் அனைவரும் அஞ்சலி செலுத்திக் கொண்டிருக்கின்றனர். இந்த நிலையில வந்து இடுகாட்டில் வந்து அந்த பெண்ணின் உடலை புதைப்பதற்கான பணிகளும் வந்து மேற்கொள்ளப்பட்டு உள்ளது. இதற்கு பிறகு இன்னும் ஒரு மணி நேரத்தில் வந்து அந்த பெண்ணின் அந்த மாணவியினுடைய புற உடல் வீட்டிலிருந்து கொண்டு தள்ளப்படும். தொடர்ந்து நாம் வந்து இந்த காட்சிப்படுத்திக் கொண்டிருக்கிற ஒரே இதை வந்து இந்த கிராமத்தில் இருக்க அனைத்து மக்களும் தங்கள் வீட்டு குழந்தையாக நினைத்து அந்த மாணவிக்கு அஞ்சலி செலுத்திக் கொண்டு வரும் பார்த்து பார்க்க முடிகிறது. இப்போ சுமார் வந்து இப்போ ஒரு அதிகபட்சமாக ஒரு 1.5 மணி நேரத்திற்கு மேலாக தொடர்ந்து வந்து இந்த அஞ்சலி செலுத்திக் கொண்டே இருக்கிறார்கள் மக்கள். அது மட்டுமல்லாமல் முக்கிய நபர்கள் அரசு சார்பிலும் சரி உள்ளூர் சார்பிலும் சரி அனைவரும் வந்து இந்த அஞ்சலி செலுத்தி அந்த மாணவியை வந்து தொடர்ந்து வந்து அவர்கள் அஞ்சலி செலுத்தி கொண்டிருக்கும் காட்சியை நம்ம காண முடிகிறது. இது மட்டுமல்லாமல் இப்பகுதி அந்த கிராமம் முழுக்க வந்து இந்த யாரும் வந்து எந்த விவசாய பணிக்கும் வேலைக்கும் செல்லவில்லை. அனைவரும் வந்து இந்த கிராமத்து மக்கள் அனைவரும் ஒன்று கூடி அந்த மாணவியின் உடலை வந்து நல்லடக்கம் செய்வதற்கான ஏற்பாடுகளை செய்து கொண்டிருக்கின்றனர். அதே சமயத்துல வந்து இந்த கிராமத்துல வந்து யாரும் வந்து வெளியூர் மக்கள் வரக்கூடாது, எதுவும் அசம்பாவது நடக்கக்கூடாது என்பதற்காக 1000க்கும் மேற்பட்ட போலீசார் வந்து தற்பொழுது இந்த பாதுகாப்பு பணியில் ஈடுபட்டு இருக்காங்க. காலையில பார்த்தோம்னா ஒரு 500க்கும் மேற்பட்ட போலீசார் ஈடுபட்டிருந்தாங்க. இப்ப வந்து இன்னும் காவல்துறையினர் வந்து அதிக அளவு குவிக்கப்பட்டிருக்காங்க. ஏன்னா நேரம் செல்ல செல்ல வெளியூரில் இருந்து யாராவது இளைஞர்கள் பொதுமக்கள் வருவார்கள் என்ற ஒரு தகவல் கிடைத்ததால் வந்து காவல்துறை வந்து தற்பொழுது கூடுதல் பாதுகாப்பு போடப்பட்டுள்ளது. 1000க்கும் மேற்பட்ட போலீசார் வந்து இந்த கிராமம் முழுவதும் வந்து இருக்காங்க. இது மட்டுமல்லாமல் ஊர் நுழைவாயில் பகுதியில் வந்து தொடர்ந்து வந்து காவல்துறையில் வந்து இந்த வெளியூர்லேருந்து யாரும் உள்ளே வரக்கூடாது என்பதை சொல்லி அறிவுறுத்தி வரும் நிலையில் வந்து அப்படி யாராவது இருக்கிற வாகனங்கள் வந்தால் அவர்கள் எதற்காக செல்கிறார்கள், உள்ளூர்காரர்களா என்பதை தெளிவுபடுத்திய பிறகுதான் அவர்கள் சென்று கொண்டிருக்கிறார்கள். இப்போ இன்னும் 1 மணி நேரத்தில் வந்து இந்த உடல் வந்து நல்லடக்கம் செய்யப்பட உள்ளது. தொடர்ந்து நாம் பார்த்து கொண்டிருக்கிறோம் மாணவியின் உடலுக்கு வந்து அஞ்சலி செலுத்து வந்து தொடர்ந்து நடந்து கொண்டே இருக்கிறது. இது மட்டுமல்லாமல் இந்த பெண்ணின் உடல் வந்து வீட்டிலிருந்து இடுகாட்டு செல்வதற்கு முன் வந்து அந்த பெண்ணின் உடலுக்கு வந்து சில சடங்குகள் செய்வார்கள். அதாவது பள்ளி மாணவி, இறந்த பள்ளி மாணவி 17 வயது உள்ள பள்ளி மாணவி, அந்த மாணவிக்கான திருமணமாகாத அந்த இறந்தால் அவங்களுக்கு ஒரு சடங்கும், திருமணம் செய்து அதற்கு திருமணத்துக்கு பிறகு செய்தால் அதற்கு வேறு மாதிரியான சடங்கும் செய்வார்கள். அதே போல வந்து இந்த மாணவி வந்து இதுக்கான அனைத்து உள்ளூர் சடங்கு வந்து செய்யப்படும். அந்த நிகழ்வு வந்து ஒரு 1.5 மணி நேரத்துக்கு மேலாக நடைபெறும். அதற்கு பிறகுதான் அந்த போதை உடல் வந்து இங்கிருந்து இடுகாட்டுக்கு சென்று இடுகாட்டில் வந்து அவருடைய தந்தை வந்து அந்த இறந்த மாணவிக்கு வந்து
உரிய சடங்குகள் செய்து அதற்கு பிறகு வந்து புதைக்கப்படுற விதமான நிகழ்வு நடைபெறும். தற்போது நிலைமையில வந்து இப்ப 8:30 இப்போது 10 மணி கிட்டத்தட்ட ஆக போகுது. இதுக்கு இருந்த போதிலும் வந்து தொடர்ந்து வந்து இந்த அஞ்சலி செலுத்தும் பணி வந்து இங்க நடந்துகிட்டு தான் இருக்கு. இன்னும் 1 மணி நேரத்தில் வந்து இந்த இறுதிச் சடங்கு முடிந்து இறுதி ஊர்வலம் புறப்படும் என எதிர்பார்க்கப்பட்டு வரும் நிலையில் இது போன்ற ஒரு நிகழ்வு வந்து இனி நடக்கக்கூடாது என்றுதான் இங்கு இருக்கிற அனைவரும் வந்து கண்ணீர் மல்க பிரார்த்தனை செய்து கொண்டிருக்கின்றனர். அதே சமயத்தில் அந்த மாணவிக்காக தொடர்ந்து சட்ட போராட்டம் நடத்திய அந்த மாணவியின் தாயார் செல்வி வந்து கதறல் வந்து தொடர்ந்து வந்து இந்த கிராமத்தில் வந்து எதிரொலித்துக் கொண்டுதான் இருக்கிறது. அந்த காட்சி நம்ம தொடர்ந்து நம்ம பார்த்துக்கிட்டு இருக்கோம். இது மட்டும் இல்லாம அவர்கள் உறவினர்கள் ஒவ்வொருவரும் வர்றப்ப அந்த குழந்தைய விளையாடியது, அந்த குழந்தை இவ்வாறு பேசியது, ஏன்னா அந்த குழந்தைய பற்றி அந்த மாணவியை பற்றி ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு கருத்துக்களை பகிர்ந்து இப்படி ஒரு நல்ல அந்த மாணவி வந்து இப்படி ஒரு முடிவு ஏற்பட்டது வந்து ஒரு துரதிருஷ்டவசமானது என கூறி அவர்கள் கண்ணீர் மல்க தொடர்ந்து வந்து அந்த மாணவி உடலை பார்த்து அஞ்சலி செலுத்திக் கொண்டிருக்கின்றனர். அந்த பெரிய நெசலூர் என்கிறது வந்து கடலூர் மாவட்டத்துல ஒரு கடற்கோடி கிராமமா இருக்கு. அதாவது கடலூர் மாவட்டத்துல வந்து வேப்பூர் அருகே வந்து வேப்பூர்ல இருந்து சேலம் செல்லும் பாதையில வந்து பெரிய நெசலூர் கிராமம் உள்ளது. இந்த கிராமத்தை பாத்தீங்கன்னா அதிகபட்சம் இந்த கிராமத்துல வந்து விவசாய பணிகள் அல்லது வெளிநாட்டில் சென்று வேலை பார்ப்பது இதுதான் இங்கு வந்து அதிகமாக இருக்கிற இந்த கிராமத்துல. அப்படி தன்னுடைய குழந்தைகள் அதாவது இந்த மாணவியின் இந்த மாணவிக்கு வந்து ஒரு சகோதரர் இருக்கிறார். அவர் வந்து இப்பொழுது உயர்நிலை வகுப்பு ஏதோ வகுப்பு படித்துக் கொண்டிருக்கும் நிலையில வந்து தன்னுடைய இரு குழந்தைகளையும் நல்ல முறையில் கல்வி பயின்று அவர்கள் பெரிய ஆளாக வர வேண்டும் என்பதற்காக அவருடைய தந்தை வந்து வெளிநாட்டில் சென்று வேலை பார்த்து அங்கு கிடைக்கக்கூடிய வருமானத்தை வைத்து இந்த குழந்தைகளை வந்து நல்ல முறையில் அவர்கள் கல்வி பயில வேண்டும் என வெளிநாட்டில் உழைத்து இந்த மாணவிகளை காப்பாற்றுவதற்காக அவர் சென்றார். அவர் சென்று அவர் எந்த அளவிற்கு வந்து அந்த பெண்ணை வளர்த்திருப்பார் என்பதற்காக அவர் வெளிநாடு கடல் கடந்து சென்று உழைத்த அந்த அனைத்தும் வந்து தற்போது இவனாகி விட்டதே என்று அவருடைய தந்தை வந்து அழுது புலந்து கொண்டிருக்கிறார். உங்களை காப்பாற்றுவதற்காக நான் கடல் கடந்து சென்று நான் பணியாற்றினேன், ஆனால் அந்த உழைப்பு எல்லாம் வீணாகிவிட்டது என்று அவருடைய தந்தை அழும் குரல் வந்து அங்கு காண்போர் மத்தியில மிகப்பெரிய ஒரு அதிருப்தியை ஏற்படுத்தியிருக்கு. அதே சமயத்துல தொடர்ந்து வந்து அந்த பெண்ணின் தாயார் அந்த உடலுகளை வந்து பார்த்து வந்து தொடர்ந்து வந்து அந்த அதாவது ஒரு குழந்தைக்கு வந்து தன்னுடைய தாய் வந்து இந்த அளவிற்கு வந்து பாசம் வைத்திருப்பார்கள் என்று அனைத்தரப்பிலும் தெரிந்தாலும் தொடர்ந்து வந்து அந்த பெண்ணிற்கான நீதி என்று அவர் தொடர்ந்து வந்து அவருக்கு கிடைக்கல, உனக்காக அவ்வளவு போராடினா எங்கெங்கயோ போனோம் அப்படிங்கிறத வந்து அந்த உடலை பார்த்து தொடர்ந்து அவர் கூறிக்கிட்டே இருக்காங்க. இந்த சமயத்துல வந்து கொஞ்ச நேரம் வந்து அந்த தாயார் வந்து அவங்க அப்படியே வந்து மயங்கி விழுந்த நிலையில அவருக்கு நீர் கொடுத்து தற்பொழுது வந்து அவரை வந்து ஆறாம உட்கார வைத்துள்ளார்கள். தொடர்ந்து நம்ம பார்க்க போனோம்னா இந்த பகுதி முழுவதுமே வந்து உறவினர்கள் வந்து அஞ்சலி செலுத்தி அங்காக இருக்காங்க. இந்த கிராமமே வந்து இன்னைக்கு எங்கேயும் வேலைக்கு போகாம அனைவரும் வந்து ஒன்றிணைந்து வந்து நல்லடக்கம் செய்ய வேண்டும் என்பதற்காக இந்த கிராமமே இப்பொழுது வந்து இந்த வீட்டின் முன் காத்து கொண்டு இருக்கிறது. பெரிய நேரத்தில் ஒரு கிராமம் வந்து மிகப்பெரிய ஒரு தண்ணீர் கடலில் மூழ்கி உள்ளது என்றாலும் வந்து தொடர்ந்து வந்து தமிழகத்தின் பல்வேறு பகுதிகளில் இருக்கிறவங்க உறவினர்கள் மற்றும் தமிழ் இந்த மாணவியின் உறவினருக்கு ஆதரவாக வந்து பல்வேறு குரல் கொடுத்து அவர்கள் அனைவரும் வந்து இந்த பெண்ணின் உடல் வந்து ஆன்மா இறைவனடியில் சேர வேண்டும், நல்லடக்கம் செய்யப்பட வேண்டும் ஒரு எதிர்பார்ப்பில் தமிழகமே எதிர்நோக்கி காத்து கிடக்கும் நிலையில் வந்து இந்த பெரிய நேரத்தில் தொடர்ந்து வந்து மக்கள் உறவினர்களால் அஞ்சலி செலுத்தி அந்த மாணவிக்கு வந்து மிகப்பெரிய ஒரு அஞ்சலியை செலுத்திக் கொண்டிருக்கிறது தான் நம்ம காண முடியுது. இது மட்டும் இல்லாமல் முக்கிய அரசியல் பிரமுகர்களுக்கு வந்து இங்கு அனுமதி அளிக்கப்படுகிறது. அவர்கள் வந்து தங்களுடைய அமைப்பு சார்பில் வந்து அஞ்சலி செலுத்துகின்றனர். இருந்த பதில் வந்து வெளியூர் மக்கள் யாரும் இங்கு வர வேண்டாம், வந்தாலும் உள்ளே நிலவுவதற்கு அனுமதியில்லை என காவல்துறை வந்து தொடர்ந்து வந்து கூறிக்கொண்டுள்ளது. இன்னும் சற்று நேரத்தில் வந்து இந்த இறுதிச் சடங்கிற்கான பணி தொடங்க உள்ளது, அதை தான் நாம் பார்த்து கொண்டிருக்கிறோம். நீதிமன்றத்தில் இவர்கள் கூறியது போல வந்து இன்னும் ஒரு சில மணி நேரங்களில் வந்து இந்த பெண்ணின் பூத உடல் வந்து நல்லடக்கம் செய்யப்பட உள்ளது. தொடர்ந்து வந்து நாம் இதை தொடர்ந்து ஒளிபரப்பு காண்பித்துக் கொண்டிருக்கிறோம். தொடர்ந்து இந்த பகுதி அனைத்து மக்களும் வந்து அஞ்சலி செலுத்துவது மட்டுமல்லாமல் இறுதிச் சடங்கான பணியும் வந்து கிராமத்தினுடைய முக்கியஸ்தர்கள் செய்து கொண்டிருக்கின்றனர்.
இளவரசன் இந்த இறுதிச் சடங்கானது சுமார் எவ்வளவு மணி நேரத்தில் நடைபெற இருக்கிறது, இல்லை நடைபெற்று கொண்டிருக்கிறதா, விவரம் என்ன? கண்டிப்பா, இந்த இறுதிச் சடங்கான பணிகள் தான் இப்போ தொடர்ந்து நடந்துகிட்டு இருக்கு. பெரிய நசல்லூர் கிராமத்தை பொறுத்தவரையிலும் இந்த பகுதியில் வந்து 5 மாவட்ட காவல்துறை கண்காணிப்பாளர்கள், 25 டிஎஸ்பிகள், உதவி ஆய்வாளர்கள் என ஒரு 1000க்கும் மேற்பட்டவர் வந்து 3 அடுக்கு பாதுகாப்புல இந்த கிராமத்துல வந்து பாதுகாப்பு பணியில் ஈடுபட்டு இருக்காங்க. அதே சமயத்துல வந்து இந்த இறுதிச் சடங்குக்கான பணியும் வந்து தொடர்ந்து நடைபெற்று கொண்டுதான் உள்ளது. இங்க இந்த உள்ளூர் முறைப்படி வந்து அந்த இறுதிச் சடங்கு செய்வதற்கான அனைத்து ஏற்பாடுகளும் ஊர் முக்கியஸ்தர்கள் செய்து கொண்டு உள்ளனர்.